ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2022க்கு உண்டான ஆனுவல் பேனலாக டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருந்தாங்க, சரியா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போனால், நிறைய பேர் கிடந்தீங்க சார், இப்போ இந்த நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து டிஎன்பிசி வந்து இந்த 2022 32 எக்ஸாம்க்கு நடத்தப்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 10th வரைக்கும் தான் சார் முடிச்சிருக்கேன். இப்போ நான் 10th முடித்து எனக்கு இதில் எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் கிளாரிஃபை பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது இது வந்து நான் மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா? மூணு கேட்டகரி அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து 10th மட்டும் முடித்தவங்க என்னென்ன எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரியாகவும், அடுத்து வந்து எனி டிகிரி, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு மட்டும், பிஇ முடித்தவங்க, சரியா? அந்த மூணு கேட்டகரியில் நம்ம பிரித்து பார்க்கலாம், சரிங்களா? நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, இதில் வந்து தேர்ந்தெடுத்து அதாவது அதிகமான போஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 100க்கு மேலே வரக்கூடிய போஸ்ட்டு மட்டும் நான் வந்து பிரிச்சுருக்கேன். அதில் வந்து முதல் கட்டமாக நம்ம 10th வரைக்கும் தான் சார் நான் படிச்சிருக்கேன், ஓகேவா? 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு இது தான் நம்ம இந்த வீடியோ பதிலில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நாளைக்கிலிருந்து நாளைக்கு மறுநாள் நம்ம என்ன பண்ணலான்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள்தான் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அந்த என்னென்ன எக்ஸாம்ன்றது நான் சொல்கிறேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் தேவை சார், டீட்டெயிலாக எனக்கு தேவை அப்படின்னு நான் மட்டும் நான் கீழே வந்து கொடுக்குறேன், ஓகே? ரெண்டு கமெண்ட் இது கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் எது வேணுன்றத மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதை நான் ஃபஸ்ட்டு போகிறேன், குரூப் 3 வேணுமா, அதை நான் மூணு எக்ஸாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சொல்லிட்ட பிறகு நீங்கள் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்றத பார்த்து நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு வரேன், சரிங்களா? சரி, ஓகே. அதேமாதிரி டிஎன்பி சொன்ன மாதிரி வந்து ஜனவரி மாதம் 2 எக்ஸாம் நடத்தணும்னு சொன்னாங்க. அதேமாதிரி அதுக்குண்டா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஜனவரி மாதமே 2 நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துருச்சு, ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன இருக்குது, மூணாவதாக நம்ம தலைவர் குரூப் 2 இருக்கார், சரியா? அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒன்று இந்த வாரம் வரலாம், மேக்ஸிமம் வந்து பிப்ரவரி 20 இல்லை 25 வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, வந்துடும் கண்டிப்பாக, சரிங்களா? ஓகே, வரத்து நல்லது தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், படிக்க ஆரம்பிச்சிடணும், ஓகே? இந்த 10th லெவல் எக்ஸாமிஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தினா, சீரியல் நம்பர் 7 ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்டு விஏஓ, ஓகேவா? எல்லாருமே டிஎன்பிசியே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் தான். அந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு இருக்காங்க, மார்ச் மாதம் வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம்னா ஏப்ரல் மே ஜூன், மேக்ஸிமம் ஜூன் மாதம் தான் வந்து எக்ஸாம் இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? அப்போது ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இப்போ என்னது, பிப்ரவரி மாதம். அப்போ என்ன வந்து சரியாக வந்து 4 மாதங்கள் இருக்குது. இந்த 4 மாதத்தை ஒழுங்காக பயன்படுத்தினா குரூப் 4 தேர்வாக வந்து நம்ம அந்த 4 மந்த்ஸ் ஒழுங்காக படித்தா குரூப் 4 நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th படிச்சிருக்கணும், ஓகேவா? குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th படிச்சு, அதிகபட்சம் எவ்வளோனா இருக்கலாம், 10th முடித்த எல்லாருமே இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எக்ஸாம் என்னத்தை நம்ம பார்க்கலாம், சீரியல் நம்பர் 10 பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இந்தி ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? அதாவது இந்து சமய அரணை தேர்வுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு தான். மொத்தம் 3 தேர்வுகள் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, குரூப் 7A, குரூப் 7B அண்டு குரூப் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தேர்வுகள். இந்த குரூப் 7A தான் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ விட்டுருக்காங்க, ஜனவரி மாதம் விட்டாங்க பற்றி நோட்டிஃபிகேஷன் அது வரைக்கும் பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இது குரூப் 7A சொல்லுவாங்க. இது வந்து டிகிரி ப்ளஸ் ஒரு லா படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும், ஓகேங்களா? 10th வகுப்பு நம்ம படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? இதை பற்றி நான் வந்து கிளாரிஃபிகேஷன் தரேன், ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் தேர்வு இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேவா? இப்போ ஜூன் மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜூலை மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா? 10th மட்டும் முடிச்சவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அடுத்தது மூணாவதாக நான் பார்க்க போகிற எக்ஸாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 20 போட்டிருக்காங்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 3, ஓகேவா? இது குரூப் 3 கொடுத்துருக்காங்க, மேபி வந்து குரூப் 3A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா நான் சொல்லக்கூடிய எக்ஸாம் வரும், ஓகேங்களா? அதாவது அந்த போஸ்ட்டில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி, இளநிலை ஆய்வாளர், ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க,
பொது விநியோக திட்டம், அது கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு துறைனு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டுறவுத் துறையில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இளநிலை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அதாவது பிகாம் முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம 10th முடிச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்போம். ஓகேவா, பிகாம் முடிச்சாலும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் நம்ம 12th வரைக்கும் படிச்சுக்கணும். அதர் கேட்டகரி, அதர் கேட்டகரினும் போது பார்த்தீங்கன்னா ஓசியை தவிர்த்து வரக்கூடிய எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், 10th வரைக்கும் படித்தனாலே போதும். ஆனால் ஓசி கேட்டகரி மட்டும் என்ன பண்ணிங்கன்னா 12th வரைக்கும் படிச்சுக்கணும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் மட்டும் தான் அதில் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இதிலே வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற போஸ்டிங்லாம் இருக்குது. இதில் எப்படி விட போகிறான்னு தெரியல. ஓகே, மேபி வந்து இது எல்லாமே விட்டால் அதில் வந்து சப்போஸ் இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு 10th படிச்சுருந்தா போதும். சப்போஸ் வந்து அதேமாரி ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் வந்துச்சுன்னா அது நம்ம டிகிரிலாம் படிச்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது எப்படின்னு தெரியல, ஏன்னா விடும்போது தான் தெரியும். ஆனால் இது கூட வந்து குரூப் 3A சொல்லிட்டு, குரூப் 3 சொல்லிட்டு குரூப் 3A விட்டுருக்காங்க. அந்த குரூப் 3A என்னது, நான் சொன்ன மாதிரி இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர். ஓகேவா, குரூப் 3 அந்த ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், ஸ்டோர் கீப்பர்லாம் வந்துடுவாங்க. குரூப் 3A என்ன வரும், ஜூனியர் இன்ஸ்பெக்டர். சப்போஸ் நான் சொன்ன குரூப் 3A இந்த போஸ்ட் வந்தால், ஓகேவா, வந்துச்சுன்னா நம்ம 10th முடிச்சுருந்தா போகலாம். சப்போஸ் வரலன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலான்னு பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் வச்சுங்க, சப்போஸ் குரூப் 3A வந்துச்சா என்னது, இது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டு அதுக்கு 10th லெவல் தான். ஓசி மட்டும், ஓசி கேட்டு மட்டும் என்ன பண்ணோம், 12th வரைக்கும் படிச்சிருக்கணும். இந்த எக்ஸாம் எப்போ வருது, ஆகஸ்ட் மாதம் வருது. ஆகஸ்ட்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் தேர்வு இருக்குது. அப்போது இந்த வருடத்தில் 10th மட்டும்தான் சார் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மொத்தம் 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா சார், இந்த 3 எக்ஸாம் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கே டிஸ்கிரிப்ஷனில், சாரி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், கமெண்ட்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அதாவது எந்த எக்ஸாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை நான் வந்து 3 கமெண்ட் கொடுக்குறேன், குரூப் 4, குரூப் 8, குரூப் 3A, இந்த 3 எக்ஸாம் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த எக்ஸாம் பற்றின கிளாரிஃபிகேஷன் வேணுன்றத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி வரேன். கிளாரிஃபிகேஷன் வீடியோ வேணா வந்து உங்களுக்கு வந்து நான் தகவல் சொல்கிறேன். ஓகேவா, அதேமாதிரி இந்த 3 எக்ஸாமுக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க, குரூப் 4 வந்து 5255, இது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பொதுத்துறையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட சேர்த்துருக்காங்க. அதாவது இந்த இபி, அப்புறம் போக்குவரத்து துறை எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம டீன் பிசோ நினைச்சதுனால கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது 5000ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு 7000 ஆகத்தோட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகுதோ ஆகலையோ நமக்கு தேவை, ஒரு போஸ்ட் தான் உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இந்த 28 போஸ்ட் சொல்லியிருக்காங்க, இதுவும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதை விட கண்டிப்பாக வந்து கால் ஃபர் வரும்போது வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸாக தான் விட்டுருக்காங்க. ஒரு சில டைம் வந்து கவுன்சிலிங் அப்போ கூட இன்க்ரீஸ், அது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ப்ராப்ளம் இல்லாமல் படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், 15 போஸ்ட். ஓகேங்களா, ஸோ போஸ்ட் முக்கியம் இல்லை, நமக்கு ஒரு எக்ஸாம் வருதா, அந்த எக்ஸாமில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பரமாண்டது தான் முக்கியம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் முதல்லே வருது, அது ஒரு கூடுதலான ஒரு விஷயம். ஸோ உக்காஞ்சி தெளிவாக படிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு 3 எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ன பண்ணோம், மொதல் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உட்காந்து படிங்க. சரிங்களா, நம்ம அடுத்த வீடியோ பதிவில் எனி டிகிரி, ஓகே, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்க எத்தனை எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 10th வரைக்கும் படித்தவங்களுக்கு 3 எக்ஸாம் எலிஜிபிள், அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் டிகிரி முடித்தவங்களை பற்றின கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.